ஸ்ரீ வைகுண்டத்தில் வியாபாரிகள் தொழிலாளர்களிடம் 1 கோடி ரூபாய் சீட்டு பணம் மோசடி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தை சேர்ந்த ஞானதுரை, ஆசிர்வாதம், திருநாவுக்கரசர் ஆகியோர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரியிடம் புகார் மனு அளித்தனர். பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர்கள் கூறுகையில், மேற்கண்ட முகவரியில் குடியிருந்து வரும் நான் உட்பட நாங்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் ஸ்ரீ வைகுண்டத்திலேயே வசித்து வருகிறோம். நாங்கள் அனைவரும் ஸ்ரீ வைகுண்டம் சிவன் கோவில் தெருவில் ஸ்ரீ சண்முகா சீட் ஃபண்ட் என்ற பெயரில் சீட்டு கம்பெனியை சொந்தமாக நடத்தி வந்த சிதம்பரம் சிவகாமி தம்பதியரின் மகன் பாலாஜி, அவரது மனைவி சுலோச்சனா அவர்களிடம் சீட்டு சேர்த்து பணம் செலுத்தி வந்தோம். சீட்டுக்கான பணத்தை நாள்தோறும் ₹200, ₹300 என்ற விகிதத்தில் தினந்தோறும் செலுத்தி வந்தோம். இந்த தொகை செலுத்துவதற்காக சீட்டு கம்பெனி சார்பில் எங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள நோட்டில் முறையாக வரவும் வைக்கப்பட்டுள்ளது. இப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்த 4 வருடத்தில் எங்களுக்கான சீட்டு தொகை கணக்கின்படி ₹1 லட்சம், ₹2 லட்சம், ₹3 லட்சம் என்ற விகிதத்தில் சீட்டுக்கான பணத்தை செலுத்தி வந்தோம். சீட்டு சேர்ந்துள்ள அனைவரும் சீட்டுக்கான பணத்தில் குறைந்தது 90% செலுத்திவிட்டோம். இன்னும் சில மாதங்களில் சீட்டு முதிர்வடைந்து அனைவருக்கும் சீட்டு தொகை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருந்து வந்தோம். இந்நிலையில் சீட்டு கம்பெனியை நடத்தி வந்த பாலாஜியும் அவரது மனைவி சுலோச்சனாவும் மாமனார் முருகன், மாமியார் ராணி ஆகியோர் கடந்த 1ஆம் தேதி அன்று நள்ளிரவில் தங்களது குடும்பத்தினருடன் திடீரென்று தலைமறைவாகிவிட்டனர். நாங்கள் அனைவரும் தினமும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழை பணம் அனைத்தும் அவர்களின் கைவசம்தான் இருக்கிறது. மொத்தத்தில் சீட்டு சேர்ந்த அனைவருமாக சேர்த்து பார்த்தால் குறைந்தது சுமார் 1 கோடி ரூபாய் வரை இதுவரை கட்டி இருக்கிறோம். தற்போது நாங்கள் அனைவரும் எங்களது பணத்தை இழந்து நிர்கதியாகி உள்ளோம். எங்களிடம் ஆசை வார்த்தை கூறி சீட்டு கம்பெனியில் சேர வைத்து சீட்டு பணம் முழுமையாக செலுத்திய நிலையில் எங்களது பணம் 1 கோடி ரூபாயை மோசடி செய்து சென்ற ஸ்ரீ சண்முகா சீட் ஃபண்ட் உரிமையாளர் பாலாஜி, அவரது மனைவி சுலோச்சனா, தந்தை சிதம்பரம், தாயார் சிவகாமி, மாமனார் முருகன், மாமியார் ராணி ஆகிய நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எங்களது சீட்டு பணத்தை மேற்படி நபர்களிடம் இருந்து முழுமையாக மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.